ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாத்தூள், குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை பொருள் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா பொருள் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அது கூட தேங்காய், சோம்பு, கசகசா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த சோம்போட ஃப்ளேவர் தாங்க குழம்புக்கே சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நான் சுரக்காய் போட்டிருக்கேன். சுரக்காய்க்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கோஸ், புடலங்காய் ரெண்டு காய் வேணாலும் சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். சுரக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா பேஸ்ட்டை, இதோட கலந்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கி. நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் வெய்ய காலம் ஏற்கனவே நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், இன்னமும் கொஞ்சம் குழம்பு கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததும் குக்கர் மூடியை போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் சூப்பராகவே இருக்கும். சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணினா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.